1990 பிரிட்டிஷ் ஏர்வேஸோட ஃப்ளைட் 5390 23,000 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டுக்கு முன்னாடி இருந்த விண்ட்ஸ்க்ரீன் உடஞ்சிருச்சு. இதனால் பயங்கரமான அழுத்தம் உருவாகி அந்த ஃப்ளைட்டோட பைலட் டிமோத்தி லாங்காஸ்டரை வெளியே இழுத்துருச்சு. ஆனால் அவர் முழுசாக வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளைட் அட்டண்டண்ட்டாக இருந்த நைஜல் ஓக்டன் அப்படிங்கிறவர் பைலட்டோட காலை பிடிச்சி காப்பாற்றிட்டார். ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்களால பைலட் டிமோத்தி லாங்காஸ்டரை உள்ளே இழுக்கவே முடியலை. இதனால் கோ பைலட்டாக இருந்த அலிஸ்டர் அட்கின்சன் உடனே ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண முயற்சி பண்ணார். ஆனால் அதுக்கு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. அவ்வளோ நேரமும் அந்த பைலட் ஃப்ளைட்டுக்கு வெளியே தொங்கிக்கிட்டே தான் இருந்தார். இதனால் அவருக்கு பயங்கரமான எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாரோட உயிருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலை. சில பேருக்கு எந்த ரூபத்தில் அதிர்ஷ்டம் அடிக்கும்னே சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்ல போகிற சம்பவத்துலேயும் அப்படி தாங்க. யூஎஸ்ஏல நிறைய இடங்களில் கராஜ் சேல்ஸ் நடக்கும். இதில் பொதுமக்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய பொருட்களை கம்மியான விலைக்கு விற்பாங்க. இந்த மாதிரி 2007 நடந்த ஒரு கராஜ் சேலில் நியூயார்க்கை சேர்ந்த ஒரு குடும்பம் ஒரு பழைய சைனீஸ் பவுலில் $3 கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப நாளாக சும்மா ஒரு அலங்கார பொருளாக மட்டும் வச்சுருந்தாங்க. ஒரு நாள் அதை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போய் விசாரித்தப்போ தான் தெரிஞ்சது அது சாதாரண பவுலில் 1000 வருஷம் பழமையான அரிய வகை சைனீஸ் டிங் பவுல் அப்படிங்கிறது. அதை 2013 ஏலம் விட்டுருக்காங்க. $3 வாங்கின பவுலை ஏலம் விட்டு $2.2 மில்லியன் அந்த குடும்பம் சம்பாதிச்சிருக்காங்க. பாம்புனாலே எல்லாரும் பயப்படுவோம். ஆனால் நம்ம அதை எதுவும் செய்யலைன்னா அதுவும் நம்மளை எதுவும் செய்யாது. இது பல பேருக்கு புரியறதில்ல. இதை புரிய வைக்க 1980 புனேவை சேர்ந்த 28 வயசான நீலிம் குமார் கைரே அப்படிங்கிறவர் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண முயற்சி பண்ணார். அது என்னென்னா ஒரு கண்ணாடி குண்டுக்குள்ளே தொடர்ந்து 72 மணி நேரம் 72 கொடிய விஷமுள்ள பாம்புகளோட தனியாக இருந்திருக்காரு. அவர் 72 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கூண்டுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது அந்த பாம்புங்ககிட்ட இருந்து 1 கடி கூட வாங்காமல் வெளியே வந்திருக்காரு. அமெரிக்காவோட முதல் பேங்க்குள்ள எப்போ நடந்ததுன்னா 1798 நடந்தது. அது பேங்க் ஆஃப் பென்சில்வேனியாவில் நடந்தது. அங்கேருந்து $162,821 கொள்ளையடிச்சாங்க. இதை பண்ணது ஐசக் டேவிஸ் அப்புறம் தாமஸ் கனிங்கம் அப்படிங்கிற ரெண்டு பேர் தாங்க. அவங்கள பிடிச்சிட்டாங்க. இதில் விஷயமே அவங்க எப்படி மாட்டினாங்க அப்படிங்கிறதான் இருக்குது. ஐசக் டேவிஸ் என்ன பண்ணார்னா அந்த பணத்தை எந்த பேங்க்கில் கொள்ளையடிச்சாங்களோ அதே பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணியிருக்காரு. மியூசிக்